ஹலோ செல்லக்குட்டீஸ், வாங்க நம்ம இந்த வீடியோவில் எங்கள் குடை அப்படின்ற ஒரு கதையை பற்றி நம்ம பார்க்கலாம். ஓகே செல்லக்குட்டீஸ், இதை சாதாரணமாக பார்க்க சொல்ல ஒரே ஒரு பக்கம் இல்லையா, இந்த ஒரே ஒரு பேஜில் ஒரு அழகான கதை சொல்லியிருக்காங்க. அந்த கதையை என்னோட கண்ணோட்டத்தில் நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஓகேவா, இங்கே பாருங்கள், ஒரு ஆமை, ஒரு மைனா, ஆந்தை, நத்தை, நான்கு பேருமே வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க, நண்பர்களாக இருக்காங்க. ஓகேவா, நம்ம நண்பர்கள் வேற வேற உருவத்தில் இருக்கலாம், வேற வேற சைஸில் இருக்கலாம், வேற வேற பழக்க உடையவங்களாக இருக்கலாம். ஆனால் நண்பர்கள்னு வந்துட்டா அவங்க என்ன பண்ணணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்துட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் கிடைச்ச வாய்ப்புகளை வச்சுட்டு சந்தோஷமாக இருக்கணும். ஓகேவா, அந்த மாதிரி தான் ஆமை வேற மாதிரி இருக்குது, ஆந்தை வேற மாதிரி இருக்குது, மைனா வேற மாதிரி இருக்குது, நத்தை வேற மாதிரி இருக்குது, குட்டியூண்டு இருக்குது. ஓகேவா, இந்த நாலு பேருமே சந்தோஷமாக ஒரு காட்டில் நண்பர்களாக இருந்துட்டு வராங்க. அப்போ என்ன பண்ணுச்சு, இந்த ஆந்தை வந்து என்ன சொல்லுது, அங்கே இருக்கிற கல்லெல்லாம் எடுத்து இங்கே வை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. உடனே ஆமைன்னு சொல்லுது, இங்கே பாருங்கள் சிரிச்சுக்கிட்டே, சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த கல்லெல்லாம் எடுத்து அடுக்கி வைக்கிது. இந்த ஆந்தை சொன்னால் நம்ம ஏன் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆமை நினைக்கவே இல்லை, என்ன பண்ணுது, சந்தோஷமாக ஓகே அப்படின்னு சொல்லுது. இவங்க ரெண்டு பேரும் குட்டியாக இருக்கிறதால என்ன பண்ணலை, அந்த வேலையை செய்யலை. ஓகேவா, அப்போ என்னாச்சு, திடீர்னு மழை பெய்யுது. இங்கே பாருங்கள் நல்ல மழை தூறல் போடுது பார்த்தீங்களா, நல்லா ஃபாஸ்ட்டாக பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. அப்போ ஆமைக்கும் நத்தைக்கும் ஓடு இருக்கும் இல்லையா முதுகு மேலே, என்ன பண்ணோம், ஆமைக்கு ஏதாச்சும் ஒரு பாதிப்பு வந்துருச்சுன்னா, நத்தைக்கு ஏதாச்சும் ஒரு பாதிப்பு வந்துருச்சுன்னா அது என்ன பண்ணும், தன்னுடைய தலை, கால், வால் எல்லாத்தையும் அப்படியே உள்ளே இழுத்துக்கிட்டு ஒரு பாறை மாதிரி, கல் மாதிரி அப்படியே ஓட்டுக்குள்ளே அப்படியே நின்றுடும் ஆமை. அதே மாதிரி தான் நத்தையும் என்ன பண்ணும், அதோட உடம்பு மொத்தத்தையும் அந்த ஓட்டுக்குள்ளே நுழைச்சி அதை தன்னை காப்பாற்றிக்கும். அந்த மாதிரி தான் என்ன படிச்சு, ஆமையும் நத்தையும் மழை பெஞ்ச உடனே அதோட உடம்பெல்லாம் சுருக்கிக்கிட்டு அந்த ஓட்டுக்குள்ளே போய் தன்னை காப்பாற்றிக்கிச்சிங்க. ஆனால் இந்த மைனாவாலையும் ஆந்தையாலையும் ஒன்றுமே பண்ண முடியல. ஐயோயோ என்ன பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அப்படியே யோசிக்க ஆரம்பிச்சுதுங்க. யோசிச்சுட்டு இப்போ ஆமையும் ஆந்தையும் மட்டும் சந்தோஷமாக இருக்கே, என்ன பண்ணுச்சுமா, ஐயோ நம்ம ஃப்ரெண்டுங்க முடி சந்தோஷமா மழையிலேருந்து தப்பிச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணலை, சந்தோஷப்படவோ இல்லை கோபப்படவோ இல்லை பொறாமப்படவோ இல்லை. உடனே என்ன பண்ணுறாங்க, அங்கே சுற்றி சுற்றி பார்க்குறாங்க, என்ன இருக்குது, ஏதாச்சும் நம்மளால் காப்பாற்றிக்க முடியுமா, எங்கேயாச்சும் ஓடி போய் ஒளிஞ்சிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் பார்க்குறாங்க. யார் யார், இந்த ஆந்தையும் இந்த மைனாவும். ஏன்னா இந்த ஆமையோட உடம்புக்குள்ளேயும் நத்தையோட உடம்புக்குள்ளேயும் இவங்க ரெண்டு பேரும் போய் பூந்துக்க முடியுமா, ஒளிஞ்சிக்க முடியுமா, முடியாது. அவங்க ரெண்டு பேராலையும் அது வந்து சின்ன ஜீவன் இல்லையா, அவங்கள மட்டும்தான் அவங்களால காப்பாத்திக்க முடியும். இவங்க ரெண்டு பேரும் நம்மளுக்கு அந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு சோர்ந்து போய் ஒரு இடத்துல உட்கார்ந்துரல. உடனே அவங்க ஒரு ஐடியா பண்ணாங்க, அந்த ஐடியாக்குள்ள போயிட்டு அவங்க ஒளிஞ்சிக்கிட்டாங்க. ஓகேவா, அது என்ன ஐடியான்னு நம்ம பார்க்கலாம். மழை வந்து கொஞ்ச நேரத்தில் அப்படியே நின்றுச்சு. நின்றுட்ட உடனே இங்கே பாரு, ஆமை முகத்தில் எவ்வளோ சோகத்தை காட்டுது, இந்த நத்தை முகத்துலேயும் எவ்வளோ சோகத்தை காட்டுது, ஆந்தையும் மைனாவும் எங்கே அப்படின்னு கேட்குறாங்க. இவங்க ஒளிஞ்சிக்கிட்டாலும் இவங்களோட ஞாபகம்லாம் யார் மேலேயே இருந்துச்சு, அந்த மைனா மேலேயும் ஆந்தை மேலேயும் இருந்துச்சு. ஏன்னா இவங்கெல்லாம் நண்பர்கள் தானே, ஐயோ நம்ம ரெண்டு பேரும் வந்து பத்திரமா மழையிலிருந்து தப்பிச்சிட்டோம், ஆனால் ஆந்தையும் மைனாவும் என்ன ஆச்சுன்னே தெரியலையே அப்படின்ட்டு இந்த சோகத்தை இந்த படத்திலேயே காட்டுறாங்க. பாருங்க, சந்தோஷமா ஐயா ஜாலி நம்ம மழையிலேருந்து தப்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்திருக்கா, இல்லை. மழை நின்ன உடனே வெளியே வந்த உடனே அவங்க ரெண்டு பேரும் யாரை பற்றி யோசிக்கிறாங்க, ஆந்தையும் மைனாவும் எங்கே போயிட்டாங்க, மழையிலேருந்து அவங்க தப்பிச்சாங்களா இல்லைன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த சோகத்தை வந்து அந்த படத்துலேயே அப்படியே காட்டுறாங்க. உடனே அங்கே பார் அப்படின்னு சொல்லிட்டு ஆமை சந்தோஷமாக சொல்லுது. யார்கிட்ட, நத்தைக்கிட்ட. ஆஹா, அதுவும் சந்தோஷப்படுது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இங்கே அழகாக ஒரு தர்பூசணி இருக்குது, அந்த தர்பூசணியை சாப்பிட்டுட்டு அதை கொடையாக ரெண்டு பேருமே யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. பார்த்தீங்களா, நம்மளுக்கு என்ன வாய்ப்பு இருக்கோ அந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்கிட்டு நம்மளை நம்ம பாதுகாத்துக்கணும். ஐயோ அவங்களுக்கு மட்டும் வாய்ப்பு கிடச்சிருக்கேன், நம்மளுக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கவே இல்லையே அப்படின்லாம் வந்து என்ன பண்ணக்கூடாதுமா, நம்ம போராமப்படக்கூடாது, சோர்ந்து போய் உட்கார்ந்துடக்கூடாது. நம்மளை சுற்றி என்ன வாய்ப்பு இருக்கோ அது வாய்ப்பு இல்லைனாலும் அது என்ன பண்ணணும், நம்மளுக்கு ஏற்ற வாய்ப்பு. இப்போ பழம் வந்து தர்பூசணி ஃபுல்லாக இருக்கும் இல்லையா, அந்த பழத்தை நல்லா கொத்தி கொத்தி சாப்பிட்டுட்டு அதை ஒரு கொடையாக மாற்றிக்கிட்டு அவங்க ரெண்டு பேரும் போய் ஒளிஞ்சிக்கிட்டாங்க.
ஓகேவா சில குட்டீஸ், இந்த கதையிலிருந்து நீங்கள் தான் இதுதான் தெரிஞ்சுக்கணும். நம்ம நண்பர்களாக இருந்தோம்னா நம்ம சந்தோஷமாக ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்துட்டு ஒருத்தருக்கு கஷ்டம் வர சொல்ல நம்மளும் அதை பார்த்துக்கிட்டு அவங்களோட நம்ம ஷேர் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக நம்ம வாழணும். ஓகேவா சில குட்டீஸ், நீங்களும் அதே மாதிரி தானே இருப்பீங்க. கண்டிப்பாக இந்த கதைக்கு ஏற்ற மாதிரி நீங்களும் ஜாலியாக இருங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.